நேற்றைய தினம் 77வது சுதந்திர தின விழாவானது விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியேற்றுகையில் திமுக அமைச்சர்கள் வரிசையாக அமர்ந்து தூங்கி வழிந்த காணொலி தற்போது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. புனித ஜார்ஜ் கோட்டையில் முதல்வர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் என அனைவரும் பங்கேற்றுள்ளனர். அதிகாலையிலேயே நிகழ்ச்சி தொடங்கியதால் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த திமுக அமைச்சர்கள் அனைவரும் தூங்கி வழிந்துள்ளனர். இதற்கு முன்னரும் சுதந்திர தின விழாவின் போதும் திமுகவினர் தேசிய கொடியினை தலைகீழாக மாற்றியிருந்த நிகழ்வும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன்னரும் 2021 நாடாளுமன்ற உறுப்பினரான கனிமொழி அவர்கள் பொள்ளாச்சியில் கொடியேற்றும் போது தேசிய கொடியினை தலைகீழாக ஏற்றியிருந்த காணொலியும் வெளியாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்றிருந்தது. பொதுவாகவே திமுகவினர் சுதந்திர தினம் என்றாலே தேசிய கொடியினை தலைகீழாக மாற்றி கொடியினை பறக்க விடுவதும் தேசிய கொடியினை ஏற்ற தெரியாமல் ஏற்றுவது போன்ற சம்பவங்கள் ஆண்டுதோறும் நிகழ்ந்த வண்ணமாகவே உள்ளது. திமுகவினர் சுதந்திர தின விழா நாளில் மட்டும் நாட்டின் மீது அதிக பற்று இருப்பது போல் காட்டிக்கொள்ள இதுபோன்ற வேடிக்கையான செயல்களை செய்வதாகவும் மற்ற நாட்களில் நாட்டின் மீது அக்கறை கொள்ளாமல் இருப்பதாக எதிர்த்தரப்பினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். சுதந்திர தின கொடியை கூட திமுகவினர் முறையாக ஏற்ற தெரியாதவர்கள் எவ்வாறு நாட்டை ஆளப்போகிறார்கள் என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.